அன்பிற்கு வணக்கம். ஒடிசா மாநில ரயில் விபத்து குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான ராகுல் காந்தி, ஒடிசா ரயில் விபத்தில் 275 பேர் உயிர் இழந்தும் யாரும் பொறுப்பேற்கவில்லை, இவ்வளவு வேதனையான சம்பவத்திற்கு பிறகும் பொறுப்பு ஏற்க முடியாமல் மோடி அரசு ஓடிவிட முடியாது, ரயில்வே அமைச்சரை உடனடியாக பதவி விலகும்படி பிரதமர் கூற வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். அவங்க எங்கேயும் ஓடவும் இல்லை, ஓடியவும் இல்லை. இவ்வளவு பெரிய விபத்து நடந்தும் வெறும் 15 மணி நேரத்திலேயே அத்தனை மீட்பு பணிகளும் முடிந்துவிட்டன. அதிலும் மிக முக்கியமாக 51 மணி நேரத்தில் தண்டவாளங்களை சரி செய்து மீண்டும் அதே வழித்தடத்தில் ரயிலை இயக்கவும் செய்துவிட்டார்கள். சும்மா வாயிருக்குன்னு பேசக்கூடாது. சரி, தெரியாமத்தம் கேட்குறேன். 3000 மேற்பட்ட அப்பாவி சீக்கியர்களை காங்கிரஸ் கட்சி குண்டர்கள் வேட்டையாடினார்களே, அதற்கு எந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் பொறுப்பேற்றார்? ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்ததே இந்திய இராணுவம், அதற்கு எந்த பிரதமர் பொறுப்பேற்றார்? அமைச்சர் பொறுப்பேற்றார். ஆக இத்தாலி போனோமா தாய்லாந்து போனோமான்னு மட்டும் இருக்கணும், நாட்டு விவகாரங்களை பற்றியெல்லாம் பேசுகிற அளவுக்கு நமக்கு புத்தி கிடையாது. அப்படி ஒன்று இருந்தால் இதோ இப்படி பேசி இருக்க மாட்டார் ராகுல் காந்தி. You talked about secularism and democracy while opposing the Hindu party BJP. However, Congress in Kerala has been in alliance with the Muslim party, Muslim League in Kerala, the state from which you were for MP for more than, I'm sorry, the state you are the MP for more than 70 years. Muslim League is a completely secular party. Right. There's nothing non-secular about the Muslim League. செய்தியாளர் கேட்கிறார், பாஜகவை ஹிந்து மதவாத கட்சின்னு சொல்றீங்க, ஆனா மத சார்பின்மை ஜனநாயகம் எல்லாம் பேசுற நீங்க கேரளாவில் முஸ்லீம் லீக்னு சொல்ற மதவாத கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கீங்களே எப்படின்னு. அதுக்கு நம்ம ராகுலார் சொல்றார், முஸ்லீம் லீக் ஒரு முழுமையான மத சார்பற்ற கட்சி, மத சார்பாக எதையும் அவர்கள் செய்வதில்லை அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் ஒரு பப்பு, என்ன வேணும்னாலும் பேசுவான், விட்டு விடுவோம். நன்றி.